ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு குழலி கிச்சன். இன்றைக்கி நம்ம குழலி கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு அவல் வச்சு ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு தாங்க, ஒரு சிம்பிளான பிரேக்ஃபாஸ்ட்டு. இது டின்னராகவும் நம்ம சாப்பிடலாம், ரொம்ப நல்லாயிருக்குங்க, ஹெல்த்தியானதும் கூட. பாருங்கள், 2 கப் அவல் எடுத்துக்கிறேன். நீங்கள் அந்த கெட்டி அவல் இருந்தாலும் பரவாயில்ல தான், இந்த பேப்பர் மாதிரி மெஷின் அவல் இருக்குமே அது இருந்தாலும் பரவாயில்ல, எதுவாக இருந்தாலும் நல்லாயிருக்கும். அதில் வந்து தண்ணி கொஞ்சம், அது அப்படியே முழுகிற மாதிரி தண்ணி ஊற்றி கொஞ்சம் ஊற வச்சுருங்க. ஒரு 2 மினிட்ஸ் ஊற வச்சுட்டு பாருங்கள், அது முழுகிற மாதிரி தண்ணி ஊற்றி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் வேணால் நம்ம வடிகட்டிக்கலாம், இல்லை வாஷ் பண்ணிவிட்டு வடிகட்டிக்கணும். ஒரு 2 தக்காளியை கட் பண்ணி போட்டு மிக்சியில் பேஸ்ட் பண்ணிக்கிறேங்க. 1-2 வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன், நைஸாக அரிஞ்சு வச்சுருக்கேன். பாருங்கள், எதுக்குன்னா இந்த அவலை வச்சு தான் ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு பண்ண போகிறோம். ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும், நல்லாயிருக்கும். நம்ம ரைஸ் யூஸ் பண்ணுறத விட இந்த அவல் யூஸ் பண்ணலாம் நமக்கு. பாருங்கள், நான் தண்ணி இல்லாமல் புழிஞ்சி ஒரு பாதி அவல் வந்து மிக்சியில் போட்டுக்கிறேன். பாதி அவல் வந்து தண்ணியை நல்லா வடிகட்டிட்டு வச்சுருக்கேன், நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியை வடிகட்டிட்டு வச்சுருக்கேன். இந்த பாதி அவல் போட்டிருக்கோம் இல்லைங்களா மிக்சியில், அதை வந்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கணுங்க. கொஞ்சம் நல்லா அரைச்சிட்டு எடுத்துட்டு, இப்போ வந்து நம்ம அரைக்காமல் பாதி அவல் வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதில் இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணுங்க. பாருங்கள், இது ஒரு கொழுக்கட்டை மாதிரி நம்ம செய்ய போகிறோம், ஆனால் இதில் காரமாகவும் போட்டு செய்ய போகிறோம். பாருங்கள், இப்போ வந்து பாதி வந்து அரைச்சிக்கிட்ட மிக்சியில், பாதி அரைக்கலை நான். இது ரெண்டுத்தையும் ஒன்றா போட்டுட்டு அதில் கொஞ்சம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன். பாருங்கள், உப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி இருக்கிறதுனால கொஞ்சம் குறைச்சிட்டேன். கொஞ்சம் உப்பு திட்டமாக போட்டுட்டு இப்போ இதில் என்ன செய்யணும், கொஞ்சம் தாளிப்பு போட்டு இதில் போட்டு பிசைஞ்சிக்கணும். இப்போ உப்பு போட்டு பிசைஞ்சு வச்சிட்றேன், ஆனால் இப்போ நம்ம தாளிக்க போகிறோம். அந்த தாளிச்சுட்டு அதையும் எடுத்து இதில் போட்டு பிசைஞ்சு நம்ம வந்து உருண்டையாகவும் பிடிச்சிக்கலாம், கொழுக்கட்டை மாதிரியும் நம்ம பிடிச்சிக்கலாம். பாருங்கள், அதுக்கு என்னென்ன தாளிக்கணும் அப்படின்னா, ஒரு பேன் போட்டுக்கிட்டேன், அதில் கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு இதை போட்டுக்கணுங்க. அதை போட்டிருக்கேன் பாருங்கள், கடுகு போட்டிருக்கேன், உளுத்தம்பருப்பு போட்டிருக்கேன், கடலைப்பருப்பு போட்டிருக்கேன். இதில் கொஞ்சம் பெருங்காயம் கூட போட்டுக்கலாம். 2-3 காஞ்ச மிளகாய் கிள்ளி வச்சுருக்கேன், அந்த காஞ்ச மிளகாவை போட்டுக்கலாம். பாருங்கள், இது கொஞ்சம் நல்லா பொரியிட்டோம், எண்ணெய் சூடு ஆயிடுச்சு, கொஞ்சம் பொரியிட்டோம். இது நல்லா பொரிஞ்சு வரட்டுன்னு பாருங்கள். இதில் கருவேப்பிலை கொஞ்சம் உரி வச்சுருக்கேன், காஞ்ச மிளகாய், இது வந்து பெருங்காயம் கொஞ்சம் போட்டுக்கிறேன். பாருங்கள், பெருங்காயம் போட்டாச்சு, கொஞ்சம் காஞ்ச மிளகாய், 3 காஞ்ச மிளகாய் கிள்ளி வச்சுருக்கேன், அதையும் போட்டுட்டேன். கொஞ்சம் கருவேப்பிலையும் நம்ம உருவி போட்டுக்கலாம். போட்டுட்டு நம்ம இந்த வெங்காயம் அரிஞ்சு வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதில் பாதி வெங்காயம் போட்டுக்கிறேன், பாதி வெங்காயம் வச்சுக்கிறேன், பாதி வெங்காயத்தை போட்டுக்கிறேன் இதில். பாருங்கள், அதில் 2-3 வெங்காயம் இருக்கும், அவ்வளோ அரிஞ்சு வச்சுருந்தேன், நல்லா சாப் பண்ணி வச்சுருந்தேன். அதில் பாதி இதில் போட்டு நல்லா வதக்கிக்கிறேங்க. இது வந்து ஓரளவுக்கு இந்த கண்ணாடி மாதிரி வதங்கினா போதும், ரொம்ப ஃப்ரை ஆகணும் அப்படின்னு அவசியம் இல்லை. இதை வந்து நம்ம அந்த அவலில் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து பால் மாதிரி நான் பிடிக்க போகிறேன். நீங்கள் கொழுக்கட்டை மாதிரி கூட பிடிச்சிக்கலாம். பால் மாதிரி பிடிச்சிட்டு இட்லி பானையில் வச்சு வேக வைக்க போகிறேன் நான். அவல் வந்து ஒரு 5 மினிட்ஸ்லேயே வந்துடுங்க, ரொம்ப குயிக்காக வெந்துடும். நம்ம தண்ணியில் போடும்போதே அது சாஃப்டாகிடும். நம்ம தண்ணியில் வேற ஊற்றி வாஷ் பண்ணிட்டோம், சாஃப்டாகவே இருக்குது. இது வந்து இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி இட்லி பானையில் வச்சு வேக வச்சு ஒரு 5 மினிட்ஸ் நம்ம எடுத்துடணுங்க. பாருங்கள், போதும், இந்த கண்ணாடி மாதிரி ஆயிடுச்சு பாருங்கள் வெங்காயம், அது போதும். இது வந்து சின்ன பாத்திரமாக இருக்குது, இதில் போட்டு நம்ம வந்து நல்லா கிளற முடியாது எல்லாத்தையும். அதனால் இது எல்லாத்தையும் போட்டுட்டு நான் வந்து ஒரு தட்டில் மாற்றிக்கிறேன், நல்லா அகலமான தட்டில் மாற்றிக்கிட்டோம்னா நமக்கு வந்து கிளறத்துக்கு ஈஸியாக இருக்கும். இது இதில் பாருங்கள், குறுகலான பாத்திரமாக இருக்குது. இது அவல் ஊற வைக்க தான் நான் எடுத்தேன் நான். சரி, அதனால் ஒரு தட்டில் கொட்டிட்டு நல்லா அதை மிக்ஸ் பண்ணிக்கிட்டு பாருங்கள், எல்லாம் இந்த வெங்காயம் நம்ம தாளித்து போட்டது எல்லாமே மிக்ஸ் பண்ணுற மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு, இதை உங்களுக்கு உங்கள் இஷ்டத்துக்கு தகுந்த மாதிரி கொழுக்கட்டை வேணால் கொழுக்கட்டை பிடிச்சிக்கலாம், இல்லை பால் மாதிரி வேணால் பால் மாதிரி பிடிச்சிக்கலாம். நம்ம இது வந்து அரிசி மாவில் செய்வோம், நீர் உருண்டை அப்படின்னு சொல்லிட்டு செய்வோம். இது வந்து அவலில் செய்யலாங்க, ஏன்னா அரிசியில் செய்யும்போது நமக்கு வந்து அதிகமாக கலோரிஸ் ஜாஸ்தி இல்லைங்களா, நம்ம அவல் வந்து சேர்த்துக்கலாம் அரிசிக்கு பதிலாக. அதனால் அதை மிக்ஸ் பண்ணி டேஸ்ட்டும் நல்லா இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. இது பிரேக்ஃபாஸ்ட்டு, டின்னர், டிஃபன் மாதிரி சாப்பிட்றதுக்கு, எல்லாத்துக்குமே ஸ்நாக்ஸ் மாதிரி கூட நம்ம சாப்பிடலாம் இதை. ஆனால் வயிறு ஃபுல்லாகிடும் இதை சாப்பிட்டோம்னா, அதனால் பிரேக்ஃபாஸ்ட்டு டின்னர் அப்படி வச்சுக்கலாம். பாருங்கள், இது மாதிரி நான் பால் பாலாக பிடிச்சி கொஞ்சம் இட்லி தட்டில் எண்ணெய் தடவிட்டு பால் மாதிரி பிடிச்சிட்டு அப்படியே வேக வச்சு எடுத்துடுறேங்க. அப்படியே 5 மினிட்ஸ்லேயே இது சீக்கிரமாக வெந்துடும். இதை எடுத்து ஆற வச்சு வச்சுக்கணும், ஏன்னா இது வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும்,
அதனால் சூடோடு நம்ம திரும்ப இது வந்து தாளித்தோம்னா அப்படியே உடஞ்சி போயிடும். அதனால் நம்ம என்ன செய்யணும், கொஞ்சம் ஆற வச்சு வச்சுக்கணும். பாருங்கள் இது வேக வச்சே நான் எடுத்துட்டேன். வேக வச்சுட்டு இதை ஆற வச்சுருக்கேன். இதை ஃபஸ்ட்டு இப்போ இது மாதிரி இருக்கிறது எல்லாத்தையுமே நான் எடுத்து வேக வச்சு இந்த தட்டில் கொஞ்சம் ஆறட்டுன்னு வச்சுட்டேங்க. ஆறட்டுன்னு வச்சுட்டு இப்போ திரும்ப வந்து நம்ம இது வந்து காரம் போட்டு கொஞ்சம் தாளிக்கலாம். அந்த மாதிரி கொஞ்சம் கிரேவி மாதிரி இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் நான் திரும்பியும் வந்து ஸ்டவ்வில் பேன் போட்டுக்கிறேங்க. பேன் போட்டுட்டு பாருங்கள், அதில் கடுகு உளுத்தம்பருப்பு ஜீரகம் கொஞ்சம் போட்டுக்கிறேன். கடுகு உளுத்தம்பருப்பு கொஞ்சம் ஜீரகம் போட்டு தாளிச்சுக்கிறேன். பாருங்கள் இது நல்லா வதங்கிட்டோன்னு இதில் வந்து அந்த வெங்காயம் அரிஞ்சு வச்சுருந்தேன் இல்லைங்களா, பாதி போட்டோம், அதில் மீதி பாதி வச்சுருக்கிறேன். அப்படியே அந்த பாதி வெங்காயத்தை இதில் போட்டு நல்லா வதக்கிக்கணுங்க. நல்லா இது வதக்கிட்டு இந்த தக்காளியும் ஒரு ரெண்டு தக்காளி நல்லா பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன். அந்த டொமேட்டோ பியூரி வந்து இது நல்லா வதங்கிட்டணும், நல்லா கோல்டன், இப்போ வந்து நல்லா வதங்கணும் வெங்காயம். இது வந்து ஒரு கிரேவி மாதிரி அதில் போட்டு அப்படியே நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். ஃப்ரை பண்ணினா என்ன, அப்படியே மிக்ஸ் பண்ணிடுறோம், அவ்வளோதான். நல்லாயிருக்கும் அந்த கார சாரம்லாம் அதில் போயிட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள் இப்போ இதை நல்லா வதக்கிட்டு இதில் வந்து அந்த டொமேட்டோ பியூரி இருக்கு இல்லைங்களா, அந்த டொமேட்டோ பியூரியையும் சேர்த்துக்கிட்டு அதையும் நல்லா வதக்கிடணும். அவ்வளோதாங்க, அதையும் ஊற்றிட்டேன். ஊற்றிட்டு இப்போ இதில் கொஞ்சம் காரம்லாம் போட்டுக்கலாம். நான் கொஞ்சம் கம்மியாக தான் காரம் போட்டேன் நான். நீங்கள் வந்து வேணால் இதில் கொஞ்சம் நிறையவே காரம் போட்டுக்கலாம். ஏன்னா அதுக்கப்புறம் நான் சாப்பிட்டு போகும்போது காரம் இருந்தால் கூட இந்த அவளுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் போல இருக்குது. பாருங்கள் இது நான் வெறும் மிளகாத்தூள் அரை டீஸ்பூன் தான் போட்டேன், ஆனால் கலருக்காக காஷ்மீர் மிளகாத்தூள் போட்டேன் நான். அது காரமே இருக்காது காஷ்மீர் மிளகாத்தூள். ஆனால் நீங்கள் இந்த அரை டீஸ்பூன் வெறும் மிளகாத்தூளுக்கு பதிலாக ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ நான் போட்டது வந்து காஷ்மீர் மிளகா பிடிங்க. இது நல்லா கலர் கொடுக்கும் இது, ஆனால் காரம் இருக்காது. ஆனால் காரம் சேர்த்துக்கலாம். உப்பு வந்து திட்டமாக போடணும், ஏன்னா முன்னாடி கொழுக்கட்டையிலையும் போட்டுக்கோம் இல்லைங்களா, அதனால திட்டமாக உப்பு போட்டுக்கணும். காரம் வந்து போட்டுக்கலாம், ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம் தாராளமாக. போட்டுட்டு நல்லா இதை வதக்கிக்கணுங்க. இது வந்து கொஞ்சம் கிரேவியாக இருக்கும்போது என்ன செய்யணும், கொஞ்சம் தண்ணியாக கூட வச்சுக்கலாம். இதை வந்து நல்லா வதக்கிட்டு அந்த நம்ம வேக வச்சு எடுத்து ஆற வச்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா, அது வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும், ரொம்ப கடகடன்லாம் கிளற முடியாது. அதனால் இதை வச்சுட்டு அதையெல்லாம் போட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே அதில் வச்சு லேசாக பரட்டி விட்டு ஒரு 2 மினிட்ஸ் வச்சுட்டு இதில் வந்து நம்ம திரும்ப கொத்தமல்லி இருந்தால் கொத்தமல்லி போட்டு இறக்கலாங்க. அவ்வளோ சூப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு, காரசாரமான பிரேக்ஃபாஸ்ட்டு. அந்த அவல் வந்து டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்குங்க. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும். இது நல்லதை உண்போம், நலமுடன் வாழ்வோம், நம் சுவை நம் கையில். செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நல்லா இருக்குது இந்த ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு. அவள் யூஸ் பண்ணி செய்கிற ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு. நல்லா இந்த அந்த கிரேவி மாதிரி செய்கிறதுனால காரமாகவே ரொம்ப நல்லா இருக்குது. நல்லா 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டு நீங்கள் செஞ்சுக்கலாம். ரொம்ப நல்லா அதில் ஏறி ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் கிரேவி கொஞ்சம் நிறையா செஞ்சுட்டு கூட பரட்டி எடுத்துக்கிட்டு, ரொம்ப பரட்டக்கூடாது, ஏன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அவள் வந்து அப்படியே உடஞ்சி போயிடும். அதனால் பொறுமையாக கிளறி எடுத்து அப்படியே ஒரு 2 மினிட்ஸ் சிம்மில் வச்சு மூடி வச்சுட்டிங்கன்னா நல்லா காரசாரம்லாம் ஏறி சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னுடைய வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி ஆல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நான் போடுற வீடியோஸ் நோட்டிஃபை ஆகும். தேங்க்யூ.